பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சமத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள் போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. உன் நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்கின்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை ஒருநிலைப்படுத்து. மலர்கள் பார்க்க அழகாக இருக்கும். சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அழகான வாழ்க்கை. அதை பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். இனிமேல் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் கவனித்து கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து உன் உலகமே நான் உன் சாயப்பா என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அதே போலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையிருப்பேன். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அத்தனையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது.
உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துத்தான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்துகொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்திற்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கப் போகிறார்கள். என் வார்த்தையில் மீது நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்திச் செல்லும். ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப்போகிறது. உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிய வரங்கள் அத்தனையும் மிக விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம், உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.